உமைத்தான் நம்பியிருக்கிறோ. உமையன்றி யாரும் இல்லையப்பா, உமைத்தான் நம்பியிருக்கிறோ. உமையன்றி யாரும் இல்லையப்பா. அப்போது செய்யப்பா எங்க வார்த்தையில, உமைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உமைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உமைத்தான் நம்பியிருக்கிறோ, உமையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, உம் முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உம் முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உமைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உமைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உமைத்தான் நம்பியிருக்கிறோ, உமையன்றி யாரும் இல்லையப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேல் 18:14-15. தாவீது தன் செய்கையில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறது சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். தாவீது தன் செய்கையில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இப்போ கர்த்தர் அவன் கூட இருக்கிறதுனால அவன் எப்படி அவன் மகா புத்திமானாய் நடக்கிறத சவுல் கண்டு அவனுக்கு பயந்தான். சவுல் யாருன்னா இந்த ராஜாங்க. அப்போ ஒரு ராஜா ஒரு சாதாரண மனிதனை பார்த்து அவன் புத்திமானாய் நடக்கிறத பார்த்து இவர் பயந்துருந்தார். அதுக்கு முந்தின அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா, பெலிஸ்தனாகிய கோலியாத்தை எப்படி தாவீது ராஜா கொன்றான், எப்படி வச்சு வச்சான்ங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தர் தாவீது கூட இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் அந்த சவுல் கூட இல்லை? சவுல் ராஜாவாக தான் இருந்தார். ஆனால் 40 நாள் வந்து கோலியாத்து கொக்கரிச்ச போதெல்லாம் இவங்களில் யாராவது தைரியம் இருந்தா என்னோட போருக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லி தினமும் வந்து நிந்திக்கிறான், தினமும் வந்து சவால் விடுதான். ஆனால் தாவீது கூட அவனுடைய கூட பிறந்த அவனுடைய சகோதரர்கள் அந்த அங்கே இருக்கிறாங்க, போரில் போர்படையில் இருக்காங்க. சவுல் ராஜா இருக்கிறாரு, ஆனால் இவங்களுக்கு யாருக்குமே போகிறதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் இந்த தைரியம் தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. எப்படின்னா, ஒரு பாயிண்ட் அங்கே நம்ம கவனிக்கணும். அவர் வந்து கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறார். இவன் எப்படி எந்த தேவனை நிந்திக்கலாம்? அது கர்த்தருடைய வைராக்கியம், கர்த்தருக்கு மேலே அவர் வச்சிருந்த ஒரு அன்பு. இந்த பெலிஸ்தன் வந்து எப்படி என்னை தேவனை நிந்திக்கலாம்னு சொல்லிட்டு அவர் தைரியமாக போகிறார். அப்பவும் கர்த்தர் அவர் கூட இருந்து பெரிய வெற்றியை கட்டளையிடுறார். இது சவுல் ராஜா பார்த்து தாவீதை பார்த்து பயப்படுறார். ஒரு மனிதன் கூட கர்த்தர் இருக்கும்போது
அவங்க எப்படி நடந்து கொள்வாங்க, மகா புத்திமானாய் நடந்து கொள்வாங்க. அவங்க செய்கிறது எல்லாம் வாய்க்கும், எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். மகா புத்திமானாக நடந்துக்கிறாங்க. சவுல் ராஜா அவனுக்கு பயப்படுதாங்க. அது மாத்திரமல்ல, 18:16 எல்லா இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். தாவீது ராஜா கூட, தாவீது ராஜா வர்றதுக்கு முன்னுக்குட்டியே எல்லாரும் தாவீதை சிநேகிக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருந்தோம்னா நம்ம செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். நம்ம எல்லாரையும் காட்டிலையும் நம்ம மகா புத்திமானாய் நடந்து கொள்வோம். ஏன், நமக்கு மேலே இருக்க அதிகாரத்தில் உள்ளவங்க கூட நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. எல்லாரும் நம்மளை சிநேகிப்பாங்க. எப்பவும் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம அவரோடு கூட இருக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியமாக எப்படி தாவீது யுத்தத்துக்கு ஓடி போய் ஜெயிச்சு வந்தாருங்கிறத அது நம்ம உண்மையான அதிகாரத்தில் நம்ம வாசிச்சு பார்த்தா நம்ம தெரியும். 2 Samuel 3:1 பார்த்தா தாவீது வர வர பலத்தான். தாவீதோட கை, அவளோட குடும்பம் வர வர பலத்தது. தாவீதோட கை ஓங்கி இருக்குது. சவுல் குடும்பம் வர வர பலகீனப்பட்டுட்டே போகுது. காரணம் என்னன்னா, கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாங்க. இந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளோட குடும்பம், நம்ம மாத்திரம் இல்லை நம்மளோட குடும்பமும் பலக்கும். வர வர தாவீது வர வர பலத்தான். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்களாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதியாமகம் 39:21-23 நம்ம பார்த்தோம்னா, யோசேப்பு காரியம் வாய்க்க கர்த்தர் நம்முடன் இருக்க வேண்டும் அங்கிறத நம்ம அந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடே கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனப்படினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினப்படினாலும், அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அடுத்தால ஒரு பார்த்தா யோசேப்பு சிறைச்சாலையில தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் யார் கூட இருந்தார்? யோசேப்போட கூட இருந்து அவன் மேலே கிருபை வச்சு சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்க முடியாச்சாரு. ஒருவேளை நம்ம நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் நம்ம சிறைச்சாலை அனுபவம் வாழ்க்கையாக இருக்காங்க. ஆனால் கர்த்தர் கூட இருந்தார்னா என்ன காரியம்லாம் எனக்கு கிடைக்குது பாருங்கள். கிருபை, கர்த்தருடைய கிருபை கிடைக்குது. அடுத்ததில் கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால அவன் எதை செய்தால் அதை எல்லாம் வாய்க்க பண்ணுறாங்க. யோசேப்புக்கு அங்கே இருக்கிறதுலையே தலைவனாக சிறைச்சாலையாக இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறது போது அங்கேயும் அவனோட காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே தலைவனாக இருக்கிறாங்க. அவன்கிட்ட ஒப்புவிச்சப்பட்டது அந்த அந்த கேப்டன், அந்த சிறைச்சாலையில் உள்ள அந்த தலைவனாக இருக்கவங்க கூட அதை பற்றி விசாரிக்கலை. அப்போ இப்படி யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அதையும் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம வாஸ்து பார்த்தா அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன். தெய்வ பயம். தாவீதோட வாழ்க்கையில் பார்த்தா கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக இருக்கிறாங்க. இந்த யோசேப்போட வாழ்க்கையை பார்த்தோம்னா அவருக்குள்ள ஒரு தெய்வ பயம், ஆண்டவர் மேலே ஒரு பயபக்தி இருக்கு. எப்படி நான் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி நான் பாவம் செய்வேன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது கர்த்தர் அவங்கள என்ன செய்கிறாங்க, அவங்க இருந்தது அது சிறைச்சாலையாக இருந்தாலும் கூட கர்த்தர் அங்கேயும் உயர்த்தி வைக்கிறாங்க, அங்கேயும் அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் கர்த்தருடைய காரியத்தில்? தாவீதை போல ஆண்டவர்
அதுக்காக வைராக்கியமாக இருக்குமா? யாராவது அன்று நாமத்தை தூஷிச்சா நம்ம அதை கேட்டுட்டு சும்மா இருக்கோமா? எதற்காகவும் நம்ம கர்த்தரை நம்ம மறுதளிக்கவும் கூடாது. எதற்கு எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்து செயல்படணும். யோசிப்பை போல என்ன நமக்கு யார் என்ன லஞ்சம் கொடுத்தாலோ லாபம் எது கிடைச்சாலும் அது கர்த்தருக்கு பிரியம் இல்லையா, அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்போது நம்மளை கர்த்தர் மேலும் மேலும் எப்படி தாவீதோட கை பலத்ததோ, குடும்பம் வர வர பலப்பட்டதோ, அதே போல் கர்த்தர் நம்மளோட குடும்பங்களையும் நம்மளையும் வர வர பலக்க செய்வார். அடுத்தால நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாம பார்க்கணும். ஆபிரகாம் அதிகாரம் 15:1-17 கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாங்க, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் தகப்பன்ற வீட்டையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படியே கீழ்படிச்சாங்க ஆபிரகாம், எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஆண்டவர் போய் அவங்களுக்கு காம் எங்கே போகிறோம் ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் கர்த்தர் சொன்னதை அப்படியே நம்பி போகிறாங்க. தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் அவருக்குரிய எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கர்த்தர் அழைச்ச உடனே அவங்க நல்ல போடுறாங்க. அப்போ கர்த்தர் மேலே அவங்களுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை, எவ்வளோ ஒரு விசுவாசம். அதனால தான் ஆபிரகாம விசுவாசத்தின் தகப்பன் நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் உள்ளத்துக்கு வான ஆண்டர் அழைச்சா நம்ம எத்தனை பேர் நம்ம போவோம்? கர்த்தரை நம்பி போனவங்க யாரையும் கர்த்தர் கைவிட்டதே இல்லை. ஆபிரகாம் செல்வ சீமானா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் 17 1 சொல்லு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம் உத்தமம் என்ன, அதுக்கு அதான் கர்த்தர் சொல்கிறாங்க, என்ன கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன். ஆண்டோடைய காரியத்தில் என்ன வகையிலெல்லாம் நம்ம ஆண்டோருக்கு உத்தமமாக இருக்கணும்? சின்ன காரியமானாலும் சரி பெரிய ஆண்டோருக்கு உத்தமமாக இருக்கணும், உண்மையாக இருக்கிறோமா? தாவீதை போல் வைராக்கியமாக இருக்கிறோமா? யோசிப்பை போல் பயபக்தியாக இருக்கிறோமா? பயப்படுறோமா? தேவக்கா தேவனுக்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு பயப்படுறோம். ஆண்டோட்ட கேட்டு எது நன்மையோ அவருக்கு எது பெரியமோ அதைத்தான் நம்ம செய்யணும். இப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார். ஆபிரகாமுக்கு ஏராளமான ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று வேதனை. நம்ம ஆண்டரை கனப்படுத்துவோம், அவருக்கு கீழ்ப்படிவோம், உத்தமமாக இருப்போம் எல்லா காரியத்திலையும். ஆண்டவருக்குன்னு தவிதை போல வைராக்கியமாக இருப்போம், பயபக்தியாக இருக்கும் யோசிப்பை போல. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய நம்மளை பிள்ளைகளையும் நம்ம குடும்பங்களையும் வர வர பலக்க செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஆமாம்.